ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் டிபிஎஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ் இன்டர்ப்ரிட்டேஷன். ஒரு ப்ரீஃப் இதை பற்றினா மாஸ் இன்டர்ப்ரிட்டேஷனை பற்றி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன விளக்கம் மாஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பற்றி. போன பார்ட் ஒன் வீடியோலே வந்து மாஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்க்குறது மூலியமாக இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதில் நாலு சாம்பர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நாலாவது சாம்பரில் வந்துட்டு வேப்பரைஸ்டு கேட்டகன் வந்த உடனே நமக்கு ஃப்ராக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து நம்ம பேசியிருந்தோம். அதில் எந்த பர்டிகுலர் மாலிகுலர் அயானுக்கு வந்து மாலிகுலர் மாஸ் அதிகமாக இருக்கோ அது வந்து தான் ஃபஸ்ட்டு வந்து டிடெக்டரை ஹிட் பண்ணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ வந்து இந்த ஃப்ராக்மெண்டேஷன் பேட்டர்ன் நடக்குது. இந்த ஃப்ராக்மெண்டேஷன் பேட்டர்ன் நடக்கிறது வந்து எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடலாம், ஒன்று ஒன்றா பேசுவோம். இப்போ நம்ம வந்து மெத்தனால் எடுத்துக்கிட்டோம். இதை வந்து போன பார்ட் ஒன்லேயே வந்து பேசியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா வந்து ஒரு மாஸ்பெக்டத்தில் என்னென்ன பீக்ஸ்லாம் வந்துட்டு பாசிபிள் அப்படின்னு, ஐசோடோபிக் பீக்கு, மாலிகுலர் அயன் பீக்கு, பேஸ் பீக்கு, டாட்டர் அயன் பீக்கு அப்படின்னு வந்து பேசியிருந்தோம், சரிங்களா. இப்போ வந்து டீட்டெயிலாக நம்ம எப்படி வந்து இதை இன்டர்பிரேட் பண்ணலான்றது வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க, மெத்தனால் வந்து நீங்கள் வந்து சாம்பிள் ஹோட்டலில் வச்சுருக்கீங்க. அதை வேப்பரைஸ் பண்ண உடனே அது வந்து அயனைசேஷன் சாம்பருக்கு போகுது. அங்கே வந்து அது அயனைஸ் ஆகுது. வேப்பரைஸ்டு கேட்டகனாக மாறின உடனே அது வந்து டைரக்ஷன் சாம்பர் மூலியமாக டிஃப்ளெக்ஷன் சாம்பருக்குள்ளே வந்துடுது. வந்த உடனே வந்து உங்களுக்கு வந்து CH3OH+ அந்த கேட்டகனை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹை மாலிகுலர் மாஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக வந்து கிளீவ் ஆகுது. ஆன உடனே வந்துட்டு அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிடெக்டரை வந்து டச் பண்ணும், கரெக்டுங்களா. இப்போ இந்த CH3OH-ல வந்துட்டு ஏதாவது ஐசோடோபிக் எலிமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மூணு எலிமெண்ட்டில் மூணுமே வந்து ஐசோடோபிக் எலிமெண்ட்டு. இந்த மூணு எலிமெண்ட்டில் எந்த எலிமெண்ட்டுடைய மாலிகுலர் வெயிட் அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐசோடோபிக் பீக்ஸ் இருக்குது. ஸோ தட் M+1 பீக்கும் பாசிபிள், M+2 பீக்கும் பாசிபிள். ஏன் ஆக்சிஜனுடைய மாலிகுலர் வெயிட் அதிகம் வென் கம்பேர் டு ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். ஸோ தட் M+1 பீக்கும் M+2 பீக்கும் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். எதில்? மெத்தனாலில். அது அதோடைய மாலிகுலர் வெயிட்டு, மாலிகுலர் அயன் வெயிட்டை விட அதிகன்றதுனால ஃபஸ்ட்டு ஐசோடோபிக் பீக் வந்து ஃபார்ம் ஆகிடும். M+2 M+1 ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாலிகுலர் அயன் பீக் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு CH3O+ அது வந்து நெக்ஸ்ட் கிளீவேஜ். ஏன் வந்து CH3O+ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மாஸ் இன்டர்ப்ரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கணும்னா, அந்த ஸ்ட்ரக்சரை பற்றி, அது ஒரு ஸ்ட்ரக்சரில் எங்கே வந்து போலாரிங் நேச்சர் இருக்குது, எங்கே நான் போலாரிங் நேச்சர்ன்றது இருக்குன்றதை நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். போலாரிட்டியை வச்சு தான் வந்துட்டு ஒரு பர்டிகுலரான ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கிளீவ் பண்ண முடியும். அப்படி கிளீவ் ஆகக்கூடிய ஒரு ஒரு காம்பவுண்டு வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். மீனிங்லெஸ்ஸாக இருந்ததுன்னா அதை நம்ம வந்து காம்பவுண்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், காமனுடைய போலாரிட்டி தெரிஞ்சிருக்கணும். இந்த போலாரிட்டியை வச்சு தான் நம்ம ஸ்ட்ரக்சரை கிளீவ் பண்ணுவோம். அப்படி கிளீவ் பண்ணும்போது கிளீவ் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சரு ஒரு மீனிங் இருக்கணும், சரிங்களா. அப்படி மீனிங் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம ஒரு மாஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியும், சரிங்களா. இங்கே வந்துட்டு CH3O அப்படின்னு ஒரு கிளீவேஜ் இருக்குது, சரிங்களா. இந்த மித்தைல் ஆக்சைடு அப்படின்றது கேட்டயானுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கார்பனும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அப்பண்டன்ஸ் வந்து வென் கம்பேர் டு மித்தைல் குரூப் CH3+ அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் ஆக்சிஜன் இருக்குது, சரிங்களா. ஆக்சிஜன் இருக்கிறதுனால இதோட அபண்டன்ஸ் நேச்சுரலாக, மூணு எலிமெண்ட்டுடைய அபண்டன்ஸ் நேச்சுரலாகவே அதிகமாக இருக்குன்றதுனால இந்த CH3O+ வந்து ஒரு பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதுக்கப்புறம் CH3 வரும். இப்போ இந்த CH3O+ தான் வந்து பேஸ்பிக்காக ஃபார்ம் ஆகணுமா அப்படின்னா கண்டிஷன்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த CH3O+ அதோடைய ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், CH3ன்றது வந்துட்டு பேஸ்பிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேஸ்பிக் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்னா CH3O+னுடைய அந்த ஆதிக்கம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் அயன் சொன்னோமா இல்லையா, இதோட ப்ரெசன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் அந்த மாலிகுல அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் எலிமெண்ட் CH3O+ன்ற அந்த பர்டிகுலர் மாலிகுலர் இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து பேஸ்பிக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்.
அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது வந்து பென்சமைடு. பென்சமைடை வந்து எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH3CO NH2+ன்றது வந்து M+ ion ஃபார்ம் ஆகிடும். இப்போ M+ ion ஏதாவது ஐசோடோப் இருக்கா, இருக்கு, என்ன இருக்கு, ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்கு, இதில் எதுக்கு ஹை மாலிகுலர் வெயிட்டு, ஆக்சிஜனுக்கு ஹை மாலிகுலர் வெயிட்டு, அப்போ என்ன பாசிபிலிட்டி, M+1 ஃபார்ம் ஆகலாம், M+2 ஃபார்ம் ஆகலாம், இதுதான் வந்து பாசிபிலிட்டி போட்டிருக்கோம். இங்கே M+1 மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், M+2 வந்து மென்ஷன் பண்ணல. மேபி ஏன் M+2 ஃபார்ம் ஆகாமல் இருக்குதுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டு அதோட அபண்டன்ஸ், மேபி அதோடைய ஸ்டெபிலிட்டி, இது ரெண்டே வச்சு மேபி M+2 வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கிறது. ஆனால் வந்து ஐசோடோப் இருந்ததுன்னா ஐசோடோபிக் பீக் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக அதிகம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த அபண்டன்ஸ் ஆஃப் த ஐசோடோபிக் பீக் இன் த நேச்சுரல். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து மாலிகுலர் ஆங்கிலேருந்து NH2 கிளீவ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஹீட்ரோனிக் பென்சின் கிடைக்குது. அதோடைய மாலிகுலர் வெயிட் 105, அங்கே ஒரு பீக் கிடைக்குது, அதை நான் பேஸ் பீக்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து மெத்தனால் சொன்ன அதே கான்செப்ட் தான், இதே இதுதான் பேஸ் பீக்காக இருக்கணுமா, அதுவும் கிடையாது. சப்போஸ் இது வந்து ஸ்டேபிளாக இருந்ததுனா டெஃபினட்டாக இதுதான் வந்து பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா இதில் வந்துட்டு ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. கம்பேர் டு பென்சின் இதில் வந்து ஒரு ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக்சிஜனுடைய அபண்டன்ஸ் நேச்சுரலாக அதிகமாக இருக்குது, கார்பனுடைய அபண்டன்ஸும் இருக்குது, ஹைட்ரஜனுடைய அபண்டன்ஸ் இருக்குது. ஸோ தட் இந்த மூணு எலிமெண்ட்ஸுடைய அபண்டன்ஸ் அதிகமாக ஒரு இதில் இருக்கிறதுனால இது வந்து பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். இங்கே கேட்கலாம், ஏன் மாலிகுலர் அயன் வந்துட்டு பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு. ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஏன்னா வந்துட்டு மாலிகுலர் அயன் அப்படின்றது வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். அதனால் வந்து அது வந்து பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. இப்போ ரொம்ப ரேர் அக்கேஷனில் வந்து அது பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இதில் எங்கே கிளீவ் ஆகுது, CO NH2 டோட்டலாக அமைல் குரூப் போனவுடனே 77 வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பென்சின்கான பீக் கிடைக்குது. பென்சின்க்கு பக்கத்தில் ஐசோடோபிக் பீக் ஏதாவது ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, கார்பன் இருக்குது, டெஃபினட்டாக ஃபார்ம் ஆகும். ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது கார்பனுடைய இது அதிகம், என்ன சொல்கிறது, மாலிகுலர் வெயிட் அதிகம், அந்த ஐசோடோபிக் பீக்கோடைய வெயிட் அதிகம். ஸோ தட் அங்கே வந்து ஒரு ஐசோடோபிக் பீக் ஜெனரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்துட்டு ஒரு மாஸ் இன்டர்பிரிட்டேஷனில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி அணுகணுன்றது. நாங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் டைக்ளோஃபினாக் எடுத்துக்கிட்டேன், இது எங்கெங்கெல்லாம் எப்படி இப்படிலாம் கிளீவ் பண்ண முடியுன்றதை நான் வந்து டினோட் பண்ணி காமிச்சிருக்கேன். அது ஒரு அசிட்டிக் அசிட்டாக கிளீவ் ஆகலாம், ஒரு அனிலினாக கிளீவ் ஆகலாம், ஒரு NH2 கிளீன் ஆகலாம், டைக்ளோரோபென்சீனாக கிளீவ் ஆகலாம். இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இத்தனை பாசிபிலிட்டிஸில் நான் சொல்ல ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் ஸ்ட்ரக்சராக வெளியே வரும். அப்படி மீனிங்ஃபுல் ஸ்ட்ரக்சராக வெளியே வரும்போது நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து இங்கே மாஸ் ஸ்பெக்ட்ரத்தில் வந்துட்டு டினோட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் அயன் பீக் வந்து 295, இங்கே M+2 பீக் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுல வந்துட்டு நைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின், இத்தனை எலிமெண்ட்ஸில் குளோரினுடைய மாலிகுலர் வெயிட் வந்து அதிகம். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன பீக் ஃபார்ம் ஆகும், M+2 பீக் ஃபார்ம் ஆகும். ஏன்னா வந்துட்டு குளோரினுடைய ஐசோடோபிக் பீக்கில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ தட் M+2 பீக் வந்து நீங்கள் வந்து இங்கே எதிர்பார்க்கலாம், அது டெஃபினட்டாக கிடைக்கும், அதோடைய அபண்டன்ஸும் அதிகம். அதனால் வந்து குளோரின்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து M+2 ஐசோடோபிக் வந்து கிடைச்சே தீரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M+ பீக் ஃபாலோடு பை பேஸ் பீக்கு. இந்த இதை நான் பேஸ் பீக்காக மறுபடியும் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இதில் இதுக்கு பின்னாடி வர டாட்டர் அயான்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதிகம். சப்போஸ் இந்த பர்டிகுலர் காம்பவுண்டுடைய ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருந்ததுன்னா டைக்ளோரோ பென்சின் வந்து பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லைனா அனிலின் வந்து பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணலாம். பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன கான்செப்ட்னா, அந்த பர்டிகுலர் மாலிகுலருடைய ஆளுமை மீன்ஸ் இன்டென்சிட்டி அந்த காம்பவுண்டில் அதிகமாக இருந்ததுன்னா அதோடைய அப்பண்டன்ஸ் 100% இருக்கும், அது வந்து பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள், அது வந்து ஃபினைலெஃப்ரின்லாம் பார்த்தீங்கன்னா இதையும் மூணாக கிளீவ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அமைனு, இன்னொன்று வந்து ஆல்கால், இன்னொன்று வந்து ஃபீனாலு. மொத்தமான ஸ்ட்ரக்சருக்கு மாலிகுலர் அயனு, இதில் மாலிகுலர் அயனை வச்சு இந்த இதில் வந்து இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், இதில் ஐசோடோபிக் பாசிபிளா? ஆமாம், ஆக்சிஜன் இருக்கிறனால ஐசோடோபிக் பாசிபிள். இப்போ வந்து அதுக்கடுத்து என்ன நடக்கும், அதுக்கடுத்து வந்துட்டு மாலிகுலர் அயன் பீக் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த வெயிட் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கால் கம் ஃபீனால் ஸ்ட்ரக்சருக்கு வந்து அது அடுத்து மாலிகுலர் வெயிட். இதை நான் பேஸ் பீக்காக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் பேஸ் பீக்காக இருக்கணும்னா வழக்கமாக அதே ஸ்டோரி தான், இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பேஸ் பீக்காக இருக்கணும்னா இதோடைய ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் இதோட ஸ்ட்ரக்சரோட எலிமெண்ட்ஸ் எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாட்டர் அயனை விட அதிகமாக இருக்கணும். இந்த ரெண்டு வந்து பாசிபிளாக இருந்ததுன்னா இது பேஸ் பீக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். திஸ் இஸ் த வே டு அப்ரோச் த மாஸ் இன்டர்